ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் ஆஃப்டர்நூன். ஓகே, இப்போ நம்ம முடி பார்த்து பயப்படுறத என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? முடி பார்த்து கூட பயப்படுவாங்க. வாங்க ஃபோபியாஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபோபியாஸ். ஃபோபியானா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இர்ரேஷனல் ஃபியர் ஆஃப் சம்திங் தட் இஸ் அன்லைக்லி டு காஸ் ஹார்ம். அதாவது லாஜிக்கே இல்லாமல், காரண காரியம் இல்லாமல் பயப்படுறது. பின்னாடி எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது, ஆனால் அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கல் ஃபீலிங்கால் பயப்படுறது. அது ஏதாவது நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுமோ, டேஞ்சர் உண்டாக்கிடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லாஜிக்கல் திங்க் பண்ணாமல் பயப்படுறது தான் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபோபியா, இர்கோஃபோபியா. இர்கோஃபோபியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஒர்க் ஆர் த ஒர்க் பிளேஸ். அதாவது இந்த பயப்படுறது, அந்த வேலை செய்யறதுக்கு பயப்படுறது, சோஷியல் ஆன்சைட்டி, நாலு பேர் இருக்கிற இடத்துல பயப்படுறது, பப்ளிக்காக பேசுகிறதுக்கு பயப்படுறது, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு பயப்படுறது, அதுதான் இர்கோஃபோபியா. நெக்ஸ்ட்டு சோம்னியோஃபோபியா. சோம்னிஃபோபியா, சோம்னிஃபோபியாவை வேறு என்னென்னு சொல்லலாம்னா ஹைப்னோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா தூங்குறதுக்கு பயப்படுறது, ஃபியர் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். அதுவும் முக்கியமாக கெட்ட கெட்ட கனவு வருமோ, கண்ட்ரோலே இல்லாமல் கனவுகளாக வந்துட்டுருக்குமோ அப்படின்னு பயப்படுது. பெரும்பாலும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயந்துட்ருப்போம், அதுவே கனவாகவும் வரும். அந்த மாதிரி பயப்படுறது அதிகபட்சமாக இருக்கிறது தான் இந்த ஃபோபியா. நெக்ஸ்ட்டு சியோட்டோஃபோபியா. சியோட்டோஃபோபியா அப்படின்னா என்னென்னா ஃபியர் ஆஃப், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடியை பார்த்து பயப்படுறது, ஃபியர் ஆஃப் லூஸ் ஆர் டிட்டாச்சு ஏர், சாரி ஹேர். ஹேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கழட்டு விடப்பட்ட முடி. முடியை பார்த்தாலே முக்கியமாக பயப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சியோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒய்கோஃபோபியா. ஒய்கோஃபோபியா இது என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது என்னென்னா ஃபியர் ஆஃப் ஹவுசஸ், அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து பயப்படுறதான் வந்து, இதெல்லாம் புது ரொம்ப ரேரான ஃபோபியாஸ். அதனால் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். Fear of houses or closed places. Next, panphobia. Panphobia na fear of everything. எதை பார்த்தாலும் பயப்படுறது, எதை செய்யறதுக்கும் பயப்படுறது, ஏதாவது ஒரு மனசை வந்து நச்சிச்சுட்டே இருக்கும், கண்டினியூஸாக இருக்கிறது, அதுதான் பேன்ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயப்படுறது தான் பேன்ஃபோபியா. நெக்ஸ்ட்டு அப்ளிட்டோஃபோபியா. அப்ளிட்டோஃபோபியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்னார்மல் ஃபியர் ஆஃப் பாத்திங், குளிக்கிறதுக்கு பயப்படுறது. குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கிளீனிங், வாஷிங் எல்லாத்துக்குமே, அதாவது வாட்டர் என்ன யூஸ் பண்ணி செய்கிறோமோ அதுக்கு எல்லாமே பயப்படுறது தான் அப்ளிட்டோஃபோபியா. புதுசாக இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு யாருன்னா பயப்படுவாங்கன்னா அது புதுசு தானே கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கிளாஸ்ட்ரோஃபோபியா. இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்தெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. கிளாஸ்ட்ரோஃபோபியானா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் ஆர் க்ரௌடட் பிளேஸ், ஸ்பேஸ் இல்லைன்னா பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்ஃபைன்டான பிளேஸ் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் அடைச்சிருக்கிற மாதிரி க்ரௌடடான பிளேஸ் உள்ளே போகிறது, கூட்டத்தை பார்த்தா பயப்படுறது அதுதான். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோஃபோபியா. ஆஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் தண்டர் அண்ட் லைட்டன், இடி இடிக்கிறது, மின்னலை பார்த்தா பயப்படுறது தான் ஆஸ்ட்ரோஃபோபியா. ஆனால் நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் பயப்படுவோம், அது உண்மை தான். ஆனால் இந்த மாதிரி ஃபியருக்கு வந்து ஆஸ்ட்ரோஃபோபியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் எ நைஸ் டேஸ்.